திருவாரூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தார்கள் பல மன்னர்கள். அவற்றில் ஒரு மன்னன் தான் மனுநீதி சோழன். இவர் நேர்மையிலும் நீதியிலும் அறத்திலும் சிறந்து விளங்கினார். மற்ற உயிரை தன்னுயிர் போல் எண்ணினார். இவர் வீரத்திலையும் திகழ்ந்து விளங்கினார். பிற என்ன கேட்டாலும் இல்லை என்று வார்த்தை சொல்லாமல் அனைத்தையும் கொடுப்பார். இவர் கடவுள் பக்தியிலையும் திகழ்ந்து விளங்கியவர். இவ்வளோ நல்லது செஞ்சாலும் இவருக்கு அடுத்து அரியாசனத்தில் ஏறுறதுக்கு ஒரு வாரிசு இல்லை. அதுக்கு ரொம்ப வேதனைப்பட்டார் மனுநீதி சோழன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கடவுள் வேண்டிகிட்டே வந்தார். ஒரு நாள் இவருக்கு ஒரு குழந்தை பிறகு. அந்த குழந்தைக்கு வீதி விடங்கன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு மனுநீதி சோழன். வீதி விடங்கன் அறத்தை பற்றியும் அரசியல் பற்றியும் நீதி வழங்குவது பற்றியும் நன்கு கற்றறிந்து வளர்கிறார். இவர் குதிரை ஏற்றம், வாள்வீச்சு, யானை ஏற்றம், வேல் எறிதல் அனைத்து கலைகளையும் கற்று திகழ்ந்து விளங்கினார். அனைத்து துறைகளிலும் வல்லவனாக திகழ்ந்த வீதி விடங்கன் வளர்மதி போலவும் சென்னாயிற்றைப் போலவும் வளர்ந்து இளவரசன் கூறிய தகுதியை அடைந்தான். தம் மகனின் அறத்தையும் அறிவையும் வீரத்தையும் அறிந்த மனுநீதி சோழன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு நாள் வீதி விடங்கன் படை சூழ தேரில் ஏறிக்கொண்டு ஊர்வலத்திற்கு சென்றார். அரண்மனையிலிருந்து சென்ற தேர் பல வீதிகளை கடந்து சென்றது. அப்பொழுது மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வீதி விடங்கனை வாழ்த்தி வணங்கினர். இவ்வாறு வீதி விடங்கன் தேரில் அங்கேயும் இங்கேயும் சுற்றித் திரிய ஓரிடத்தில் பசுங்கன்று ஒன்று கூட்டத்தை பார்த்து அச்சமடைந்து அங்கும் இங்கும் ஓடியது. இளம் கன்று பயம் அறியாது என்ற பழமொழிக்கேற்ப அங்கும் இங்கும் ஓடிய கன்று இறுதியில் வீதி விடங்கனின் தேர் சக்கரத்தில் அகப்பட்டது. வீதி விடங்கன் இந்த பசுங்கன்றை பார்த்து எவ்வளவோ முயற்சித்து பார்த்தார் தேரை நிறுத்த. ஆனால் கட்டுக்கடங்காத குதிரையோ வேகமாக செல்ல பசுங்கன்று வலியால் துடித்துடித்து அங்கேயே மரணமடைந்தது. தன்னால் ஓர் உயிர் போய்விட்டது என்று எண்ணி மிகவும் வருந்தினான். கீழே விழுந்த வீதி விடங்கன் கன்றை பார்த்து கண்ணீர் விட்டான். தாய் பசு படுகின்ற வேதனை பார்த்து மிகவும் வேதனையடைந்தான். இவ்வளோ ஆண்டு அரசாட்சியில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் ஆட்சி செய்து வந்த தன் தந்தைக்கு என்னால் ஒரு பெரும்பலி ஏற்பட்டுவிட்டது என்று வருந்தினான். இந்த செய்தி தந்தைக்கு செல்வதற்கு முன் தான் செய்த குற்றத்துக்கு தண்டனையை அடைய விரும்பினான். என்ன தண்டனை என்று அறிவதற்கு சான்றோர்களை தேடினான் வீதி விடங்கன். கன்றை இழந்த தாய்ப்பசு கதறியது, அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்தது. இறுதியில் மனுநீதியின் அரண்மனைக்கு வந்தது. அரண்மனையில் வெள்ளே ஆராய்ச்சி மணி என்று ஒரு மணி இருந்தது. அது எதற்கு என்றால் குற்றக்குறையை தெரிவிப்பதற்கு. அந்த மணியை அடித்தால் மனுநீதி சோழனே இறங்கி வந்து மக்களின் குற்றக்குறையை கேட்டறிந்து அதற்கு நீதி வழங்குவார். ஆனால் மனுநீதியின் ஆட்சி காலத்தில் யாருமே அந்த மணியை அடித்ததில்லை. அவ்வளவுக்கு அவர் குற்றம் குறையின்றி சிறப்பாக ஆட்சி புரிந்திருக்கிறார். கண்ணீருடன் தன் கொம்பை வைத்து ஒலி எழுப்பியது பசு. தன் வாழ்நாளில் அந்த மணியோசையை கேட்காத மனுநீதி சோழன் பதறினார். தன் செங்கோல் ஆட்சியில் பிழை நேர்ந்துவிட்டதா என்று மனம் வருந்தினார். ஆராய்ச்சி மணி இருக்கும் இடத்தை நோக்கி ஓடோடி வந்து பார்த்தார். பார்த்தால் அந்த பசு கண்ணீருடன் அந்த அரசனை பார்த்தது. மனுநீதி சோழனோ அந்த பசுவை பார்த்து, ஏன் இந்த பசு கண்ணீர் நீரோடு இந்த மணியை அடித்து கொண்டு இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அங்கிருக்கும் அமைச்சர் ஒருவர் சோகத்துடன் நடந்தது என்னவென்று அனைத்தையும் விவரித்தார். அந்த அமைச்சன் மனதிலோ மிக வேதனை. அரசன் ஏதேனும் வீதி விடங்கனுக்கு தண்டனை அளித்துவிடுவார் என்று. அரசனோ தன் மகனால் இந்த கன்று இறந்து விட்டது என்று அறிந்து மிகவும் துன்பம் அடைந்தார். மனுநீதி தன் மகனுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்று ஒரு சபையை கூட்டினார். அப்பொழுது அமைச்சர், பெரியோர், சான்றோர், முக்கிய பொறுப்பில் இருப்பவர் அனைவரும் இது தெரியாமல் செய்த தவறு, ஆகையால் இளவரசரை மன்னித்து விடலாம் என்று கூறினார்கள். தனக்கு ஒரு நீதி, மக்களுக்கு ஒரு நீதி என்றால் உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாது, என்னை பழிக்கும். அதனால் கன்றினை இழந்த தாய் பசு எவ்வாறு துன்பப்படுகிறதோ அதுபோல் நானும் துன்பப்பட வேண்டும். அரசன் தம் மகனான வீதி விடங்கனை அங்கு வரவைத்தார். அரசனின் முடிவை எண்ணி அனைவரும் அச்சமடைந்தார்கள். இருப்பினும் அரசனின் முடிவை மாற்ற இயலாது, ஆகவே ஒன்றும் கூறவில்லை. இல்லை, வீதி விடங்கன் அரசனின் முன் வந்து நின்றான். அரசரோ அமைச்சரை பார்த்து, என் மகனை கீழே படுக்க வைத்து அவன் மேல் தேரினை ஓட்டும்படி கட்டளையிட்டார். இதனை கேட்ட அமைச்சரோ மிகவும் நடுநடுங்கி போனார். இருப்பினும்
அரசனின் கட்டளையும் மீற முடியாது, இளவரசனையும் கொல்ல முடியாது என்று அறிந்த அமைச்சரோ தன் உயிரை போக்கிக் கொண்டார். இருப்பினும் அரசனின் மனம் மாறவில்லை. அவரே தேரினை ஓட்டி தன் மகனை கொன்றார். தன் மகனை கொன்று உறுதியுடன் இருந்தார் மனுநீதி சோழன். இந்த நீதி வழங்கும் தன்மையை பார்த்து அனைத்து மக்களும் போற்றி பாடினார்கள். இவ்வாறு நீதி வழங்குவதிலும் மக்கள் மீது செலுத்தும் அன்பிலும் அறத்திலும் வீரத்திலும் ராஜராஜ சோழனுக்கு இணையாக இருந்தவர்தான் மனுநீதி சோழன். இதோடு இந்த வீடியோ முடிவடைகிறது. அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.